நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாரம் ஒரு வசந்தத்திற்காக செல்போனில் தொலைந்து போகிறது வாழ்க்கை என்ற கட்டுரையுடன் உங்கள் அன்பன் தவப்புதல்வன் சசிகுமார். இன்றைய வாழ்க்கையில் அத்தனை மனிதர்களின் வாழ்விலும் ஒரு அங்கமாக பிரிக்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது செல்போன். வாழ்வில் எது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, செல்போன் கையில் இருந்தால் போதும் என்று இளைய தலைமுறையினர் நினைக்கத் தொடங்கிவிட்டனர். உலகமே கையில் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்போன் மூலம் பெறக்கூடிய சேவைகள் பெருகிவிட்டன. அதற்கு பக்கபலமாக இருப்பது செல்போன் இன்டர்நெட் சேவை. செல்போனில் இன்டர்நெட் சேவை மட்டும் இருந்தால் போதும், எதற்கும் எங்கும் போக வேண்டியது இல்லை என்றாகிவிட்டது. வெளியூர் பயணத்துக்கு ரயிலில் டிக்கெட் எடுக்க வேண்டுமா, வங்கியில் பேலன்ஸ் இவ்வளவு என தெரிந்து கொள்ள வேண்டுமா, அப்பா அம்மா அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டுமா, நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமா, நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கான வழி தெரிய வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் செல்போன் கையில் இருந்தால் போதும். இதெல்லாம் செல்போன் கையில் இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளாக தெரிகின்றன. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு நன்மைகள் செல்போனில் இருக்கின்றனவோ அதே அளவுக்கு தீமைகளும் பெருகிக் கொண்டிருக்கின்றன. இளைஞர்கள், இளம் பெண்கள் கையில் செல்போன் இருந்துவிட்டால் போதும், அவர்கள் உலகத்தையே மறந்து விடுகிறார்கள். தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாது. வீட்டில், வெளியில், பயணத்தில், அலுவலகத்தில் என்று எப்போதும் தனி மனித வாழ்வை அவர்களின் பெரும்பாலான நேரத்தை இன்றைக்கு சூறையாடிக் கொண்டிருப்பது செல்போன்கள் தான். செல்போனால் குடும்ப உறவுகள் துளங்கி போட்டுக் கொண்டிருக்கின்றன. மனைவி, பிள்ளைகள், அப்பா அம்மா, அத்தை மாமா யார் மீதும் கவனம் திரும்பாது. அவர்கள் இருக்கிறார்களா, நன்றாக இருக்கிறார்களா, சாப்பிட்டார்களா, அவர்களுக்கு ஏதாவது தேவைகள் உண்டா, கவனம் போகாது. அவர்களுடன் அன்பாய் கரிசனமாய் நாள் வார்த்தை பேச நேரம் ஒதுக்க மாட்டார்கள். 24 மணி நேரமும் பெரும்பாலோர் செல்போனும் கையுமாக இருக்கிறார்கள். குடும்பத்தோடு பயணம் போக வேண்டுமா, அது கோவிலுக்கா, கல்யாண வீட்டிற்கா, ஷாப்பிங் இருக்கா, திருவிழாவிற்கா, தூக்கத்துக்கா, எதுவாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் பயணித்தாலும் அவர்களுடன் நாலு வார்த்தை பேசிக்கொண்டு போக மனம் வராது. அவர்கள் பெரியவர்கள் பேசினால் அதில் மனம் லயிக்காது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட காது கொடுத்து கேட்காமல், உணராமல், புரிந்து கொள்ளாமல் என ஒரு எழுத்தை மட்டுமே உச்சரிப்பார்கள். கேட்கிற கேள்விக்கு கூட அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். காது கொடுத்து கேட்டால் தானே பதில் சொல்ல முடியும். இதுதான் இன்றைய தலைமுறை. செல்போனில் நண்பர்களுடன், தோழிகளுடன், முன்பின் அறிமுகம் இல்லாத எதிரி பாலினருடன் அரட்டியடிப்பார்கள். காரணமே இன்றி, நோக்கமே இன்றி மணிக்கணக்கில் பேசுவார்கள். ஆனால் அம்மா தன்னிடம் பேசுகிற போது, அப்பா பேசுகிற போது, மாமனார் பேசுகிற பொழுது, மாமியார் பேசுகிற பொழுது காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். கை செல்போனை நோண்டிக் கொண்டிருக்கும். அவர்கள் பாவம் யாருக்கோ சொல்வது போல சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள் தான் தங்களோடு பிறந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். அந்த சமூக வலைதளங்களில் பலரோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுடன் தகவல்கள் பரிமாறிக்கொண்டு அந்தரங்கமாக பேசிக்கொண்டு படங்களை பகிர்ந்து கொண்டு உறவை வளர்க்கிறார்களாம். வீட்டை மறந்து உறவை வளர்க்கிறார்களாம். கண்களை விற்று சித்திரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்தரங்கம் என்பதெல்லாம் போயே போச்சு, எல்லாமே அம்பலத்துக்கு வந்தாயிற்று. ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாவற்றுக்கும் ஸ்டேட்டஸ் அந்தரங்க உறவை தவிர எல்லாவற்றையும் பற்றியும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாயிற்று. இருசக்கர வாகனங்கள், கார் ஓட்டும் போது செல்போன் மற்றும் டேட் பார்ப்பது மிகவும் கொடுமை. உயிருடன் விளையாடுவது அல்லவா இது?
இன்றைக்கு பல இளைய தலைமுறை குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே தனிப்பட்ட உறவுகள் இல்லை. வீடு அலுவலகம் போலாகிவிட்டது. வீட்டுக்கு வந்தாலும் கணவர் செல்போனுடன் உட்கார்ந்து விடுவார், மனைவி இன்னொரு பக்கம் உட்கார்ந்து விடுவார், பிள்ளைகளுக்கும் செல்போன் வாங்கி வந்து விடுவார்கள். அவர்கள் இன்னொரு பக்கம் உட்கார்ந்து கேம் விளையாடிக் கொண்டு அதில் தங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல விட குடும்பங்களில் கணவன் மனைவி விவாகரத்து செய்யக்கூடிய அளவுக்கு, விவாகரத்து செய்வதற்கு கோர்ட் படிக்கட்டில் ஏறக்கூடிய அளவிற்கு செல்போன் கொண்டு வந்து விட்டு விடுகிறது. காதல்கள் மட்டுமல்ல, கள்ள உறவுகளும் செல்போன் மூலமாக மலர்கின்றன. அந்த வகையில் கொலைகள் தற்கொலைகளும் இந்த செல்போன்கள் துணை போகின்றன. அடுத்து இப்போது எதற்கெடுத்தாலும் செல்பி, எங்கு போனாலும் செல்பி என்றாயிற்று. கல்யாண வீடா, வளைக்காப்பு வீடா, பிறந்தநாள் விழாவா, கோயில் திருவிழாவா, எங்கும் செல்பி மயந்தம். இது கூட பரவாயில்லை, சாவு வீட்டில் கூட செல்பி எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே வருகின்ற விஐபிக்களுடன் செல்பி எடுத்து அதையும் பேஸ்புக், ட்விட்டர் என்று வெளியிடுகிறார்கள். ஒரு துக்க நிகழ்வு என்றால் அதை 16 நாட்கள் அவ்வளவு ஏன், 48 மணி நேரம் கூட கடைபிடிக்க தயாராக இல்லை. துக்கம் கூட பெரிதாகப்படவில்லை. குடும்ப உறுப்பினர்களின் இழப்பு கூட இழப்பாக இல்லை. இதில் ஆபத்தான இடங்களில் செல்போன் எடுப்பது, உயரமான பாலத்தில் நின்று கொண்டும், பஸ்ஸின் படிக்கட்டுகளில் பயணம் செய்து கொண்டும், ரயில்களில் வாசலில் நின்று கொண்டும், கடலில் இறங்கி நின்று கொண்டும் செல்போனில் செல்பி எடுக்கிறார்கள். இதில் விபத்து ஏறிட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவது இப்பொழுது சர்வசாதாரணமாக விட்டது. இந்த பாதை எங்கே போய் கொண்டு விட்டுவிடப் போகிறதோ நினைக்கவே நெஞ்சம் பதறுகிறது. இதில் இருந்து இளைய தலைமுறை திருப்ப முடியுமா தெரியவில்லை. அத்தனை பேரும் இது பற்றி யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். குடும்பத்துக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கியாக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை செய்யாமல் செல்போனில் மூழ்கினால் குடும்பங்கள் சிதைந்து போகும். இந்த அருமையான சாதனத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். நல்லதை பற்றியே சிந்திப்போம். நல்லபடியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.